ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் வந்து ஜாயிண்ட் போட மாட்டோம். கிட்டத்தட்ட 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் அந்த ஸ்லீவில் ஜாயிண்ட் போடாமல் கட் பண்ண முடியும். 38 இன்ச்சு சைஸுக்கு மேலே நம்ம அந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது கம்பல்சரி அதில் ஜாயிண்ட் வரும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நாலாக மடித்து நீங்கள் கட்டிங் பண்ணிவிட்டு 4 ஜாயிண்ட் போடுறீங்க. அதாவது முன்பக்கம் ஒரு பீஸு, பின்பக்கம் ஒரு பீஸ், அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு தைக்கும்போது அந்த ஆம்புக்குள்ளே ஒரு மாதிரி தின்னாக இருக்கும், கனமாக இருக்கும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அந்த ஸ்லீவை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு பதிவில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைக்கும் போதே அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆனால் அந்த ஜாயிண்ட் போடுறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலான ஒரு பதிவு. இதில் வந்து அந்த ஒரு சில, அதாவது 38 இன்ச்சு சைஸுக்கு மேலே உள்ள பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியவங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வர்ற மாதிரி ஈஸியாக கட் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த மெட்டீரியலில் ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு நார்மலான அளவு தான். இப்போ கை பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுருக்குறோம். இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இப்போ டபுள் ஸ்லீவ் எடுக்கிறோம்னா இதை அப்படியே திருப்பி இருக்க ஃபோல்டு பண்ணிடுவோம் இல்லையா. இது வந்து வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருவோம் இல்லையா. மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருவோம். இப்போ கை நீளம் வந்து ஒரு 7 இன்ச் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 இன்ச்சு கை நீளம் வச்சுருக்கோம் ரைட்டா. ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இவ்வளோதான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் ரைட்டா. இப்போது கை சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுப்போம்? இது வந்து ஒரு நார்மலான ஸ்லீவ் அளவு தான். கை சுற்றளவு வந்து ஒரு 10 இன்ச்சு, அந்த 10ல் பாதி 5 ரைட்டா. 10ல் பாதி 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆம் கோலில் வந்து இந்த 5 மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டணும். அப்போ 6.5 இன்ச் வரும் இல்லையா. இந்த 6.5 இன்ச் வரும். இதிலிருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஸ்லீவோட அளவு நம்ம எடுத்துருவோம். இது வந்து வழக்கமாக நம்ம எடுக்கிற அளவு. இது தையலுக்கு. சென்ட்ரல் அர்க்காத் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு கீழேருந்து அந்த ஷேப் எடுப்போம் ரைட்டா. இது வழக்கம் போல் எடுக்கிற அளவு. இது வந்து ஸ்லீவ் நம்ம வழக்கம் போல் எடுக்கிறது. இதில் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகாது. கை சுற்றலை ஒரு 10 இன்ச்சுன்னு இருக்குன்னு நீங்களே 10.5 வரைக்கும், ஒரு 10.5 வரைக்கும் உங்களுக்கு ஜாயிண்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கை அளவு கொஞ்சம் சத்தான உங்களுக்கு நம்ம வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டே வராது. இது கரெக்டாக இதை நம்ம ரெடி பண்ணிடுவோம் ரைட்டாக. இந்த ஸ்லீவ் பிரச்சனை இல்லை. இப்போது கொஞ்சம் பாடி மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு பார்த்திங்கன்னா கை சுற்றலை எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நான் ஸ்லீவ் எம்மிங் பண்ணுறதுக்கு நான் 1.5 இன்ச்சு விட்டுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் உயரம் அதே ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கிறோம். 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கும் வச்சுருக்கோம் ரைட்டா. அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கை சுற்றளவு இதில் அதிகம். இப்போ இதில் வந்து 10 இன்ச்சு கை சுற்றளவு ரைட்டா. 10ல் பாதி 5 இன்ச்சு வச்சோம், அப்போ மீதி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தாராளமாக இருந்துச்சு. இப்போ இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கை சுற்றளவு மட்டும் 13 இன்ச்சு இருக்குது. அப்போ 13னா அதில் பாதி எவ்வளோ? 6.5 இன்ச்சு ரைட்டா. அப்போ இந்த 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாம்கோல் 10மா 10ஆதங்கிறது இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 6.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த கை சுற்றளவுக்கிட்ட 6.5 இன்ச்சு இருக்கு இல்லையா. அப்போ அந்த 6.5 இன்ச்சு இருக்குது. அந்த 6.5 இன்ச்சு
போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 3 இன்ச் இங்கே இருக்கணும். இருந்துச்சுனா தான் இங்கே இந்த ஆம்கோலோட அளவுக்கும் ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவும் தையலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா 3 இன்ச் இங்கே இருந்துச்சுனா தான் இந்த ஆம்கோலுக்கு உங்களுக்கு கரெக்டான துணி இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக ஜாயிண்ட்டு தான் போடணும். நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு 10 இந்த இடத்துல எடுத்துகிட்டு 4 இடத்துல ஜாயிண்ட்டு போடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இவங்களுக்கு கை சுற்றளவு 13 இன்ச், அதாவது 13 1/2 6.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ 6.5 இன்ச் போக எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 3 இன்ச் வேணும். அப்போ 3 இன்ச் இங்கே இல்லை, 1.5 இன்ச் கூட இல்லாமல் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே அதிகமாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 6.5 இன்ச் போக எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 3 இன்ச் வேணும், 7.5, 8, 9.5. அப்போ 9.5 இன்ச் இங்கே நம்மளுக்கு தேவை. இந்த 9.5 இன்ச் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆம்கொல்லுக்கு நமக்கு துணி பத்தும், ரைட்டா. அப்போ அடியில் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அந்த ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் தெரியாது, பேக் சைடில் போயிடும். அந்த மாதிரி நம்ம தச்சிடலாம். இப்போ கை சுற்றளவு 13 இன்ச், 13 1/2 6.5 இன்ச் வச்சுருக்கோமா, அது போக இங்கே 3 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். அந்த 3 இன்ச் இருக்கா, அப்போ இங்கே உங்களுக்கு தாராளமாக துணி பத்தும். எப்படின்னா இங்கேயும் அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணுறோம், ப்ளஸ் இதுலேருந்து 1.5 இன்ச் கூட்டுறோம், ரைட்டா. 1.5 இன்ச் கூட்டிட்டு இதில் 3 இன்ச் மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். இந்த 3 இன்ச் இங்கே மைனஸ் பண்ணிடுறோம், 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஒன்றா இணைச்சி விட்றோம், ரைட்டா. இது ரெடி அளவு, ப்ளஸ் இது தையலுக்கு. அப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி பத்தும். சென்று அர்க்கத் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு இதில் 1.5 இன்ச் விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வெட்டி எடுத்துட்டோமா, இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஜாயிண்ட்டு போட்டுட்டு இந்த அளவுக்கு சைஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ என்னவோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட்டே தெரியாது, பேக்கில் மட்டும் ஒரு பீஸ் ஜாயிண்ட்டு கொடுப்போம். அந்த ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் உள்ளே போயிடும். அப்போ கொஞ்சம்தான் இருக்கும், ஒரு 1 இன்ச் வரைக்கும் தான் அந்த ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக அக்குள்கிட்ட போயிடும், உங்களுக்கு ஜாயிண்ட் வெளியில் தெரியவே தெரியாது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் 2 1 போல் மடிச்சுட்டு வெட்டினீங்கன்னா 4 ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆம்கோலில் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி தெரியும், மொந்தையாக இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளவோ, நல்லா கேட்டுக்கோங்க, கை சுற்றளவு எவ்வளவோ அதை விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ கை சுற்றளவு வருதோ அதை விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. அதை ஈஸியாக பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். அப்புறம் உள்ளே குடஞ்சி எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த தையிலேருந்து அப்படியே 1/2 இன்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த வளைவோடு எடுத்துருந்து இதை அணைச்சி விட்ருங்க. அவ்வளோதான், இதே வெட்டியே காமிச்சிட்றேன். இந்த மார்க்கோடு நிப்பாட்டினோம், இந்த மாதிரி எஸ் மாதிரி தான் வரும், ரைட்டாக. அவ்வளோதான், இந்த குடஞ்சி எடுத்தது வேலை முடிஞ்சிருச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவோட அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சுற்றளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துணி அதிகமாக எடுத்து வச்சுட்டு கை சுற்றளவு விட 3 இன்ச் கூட்டி வச்சதுக்கப்புறம் சைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் நீங்கள் துணியை ஜாயின் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் ஸ்லீவை எவ்வளோ ஈஸியாக ஜாயிண்ட்டு பண்ணி தைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. பாய்.